உலகளவில் பருவநிலைகளில் பாதிப்புகளை உண்டாக்கும் எல்நினோ விளைவு காரணமாகவே தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்துள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. எல்நினோ காரணமாக காற்று மண்டலத்தில் எதிர் சுழற்சி ஏற்படுவதால் மேகக்கூட்டங்கள் உருவாவதில்லை என்றும், அதனால் சூரிய ஒளி நேரடியாக பூமி மீது விழுந்து வெப்பம் அதிகரிப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எல்நினோங்கிறது ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கக்கூடிய நிகழ்வு. அதுல பருவத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா, மத்திய பகுதிகளில் ஆன்டி சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய காற்றழுத்த, அதாவது வளம் பகுதியில் சுற்றி செல்லக்கூடிய கடிகார திசையில் காற்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கும். அந்த காலகட்டத்தில் மேகக்கூட்டங்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது, காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருக்கின்ற பொழுது, ரிட்ஜ் பொசிஷன் இருக்கிற பொழுது வெயில் நேரடியாக அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வெப்பம் அதிகம். தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு கோடை மழை பெய்ய வாய்ப்பில்லை என்று கூறிய பாலச்சந்திரன், நாமக்கல் மாவட்டத்தில் ஏப்ரல் மாதத்தின் ஒரு நாளில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரியாகவும் பதிவானதை சுட்டிக்காட்டி, இதுபோல 20 டிகிரி வேறுபாட்டுக்கு கோடை மழை இல்லாததே காரணம் என்றார். குறைந்தபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நாமக்கல் 21 டிகிரி. அப்போ ஒரே ஒரு சராசரியா பார்க்கின்ற போது குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரியும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரியும் போது ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேரியேஷன். எப்பவுமே கோடை மழை இல்லாம இருந்தால் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வரும். ஒரே நாள் உங்களுக்கு 20 டிகிரி போயிட்டு வருது. ஜோதிகா நடித்துள்ள ஸ்ரீகாந்த் என்ற திரைப்படத்தின் அறிமுகம் சென்னை விமான நிலைய வளாகத்தில் உள்ள மாலில் நடைபெற்றது. அப்போது மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்காதது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜோதிகா, வாக்களிக்க நேரில் வரவேண்டிய அவசியம் இல்லை என்றும், நிறைய வழிகளில் வாக்கு செலுத்தலாம் என்றும் கூறினார். அதை எப்படி செய்கிறோம் என்பது அவரவர் தனிப்பட்ட உரிமை எனவும் தெரிவித்தார். ஜோதிகா மேடம், எல்லாரும் இன்ஃபர்மேஷன் சரிங்களா? ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்க வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க, உங்களோட கருத்து உங்களோட பதில்? வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேன், சில டைம்ஸ் இல்லை, ஆமாம் 5 வருஷத்துல சாரி, பட் ஐ எம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன், சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக், இட் அது ஒரு இட்ஸ் யூனோ இட்ஸ் லைக் அ பிரைவேட் திங், சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ. So, I don't know. Sometimes I'm privately also we vote. அது ஆன்லைன் கூட இருக்குல்ல. So, it's not always every time everything is publicized. There is a private side to life also. So, I think we have to also respect that and give that space. தொடர்ந்து சமூக அக்கறையுள்ள படத்தில் நடிக்கும் நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது என செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அரசியலுக்கு தன்னை யாரும் அழைக்கவில்லை என முதலில் பதிலளித்தவர், பின்னர் சுதாரித்து கொண்டு பிள்ளைகளை பார்த்து கொள்ளவே நேரமில்லை என்றும், அவர்களுக்கு போர்டு எக்ஸாம் உள்ளது என்றும் கூறியதுடன் தனக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லை எனவும் தெரிவித்தார். நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க, இங்கதான் மீனாட்சி சுந்தர் நல்ல ஸ்ட்ராங்கா பேசுறீங்க, போல்டா ஃபைட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தா கையில பவர் நிறைய இருக்கும், ஏன் வந்து நீங்க பாலிடிக்ஸ் வரக்கூடாது அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கல. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான நேந்திரம் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒட்டன்சத்திரம் அருகே இடையக்கோட்டை நேருஜி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து பள்ளிக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் கழிவறை கட்டிக் கொடுத்தனர். 2002ஆம் ஆண்டு தங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்று கட்டி முடிக்கப்பட்ட கழிவறையை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். வெளிநாட்டுக்கு சென்று விலை உயர்ந்த பொருட்களை கடத்தி வந்து பர்மா பஜாரில் வியாபாரிகளுக்கு சப்ளை செய்யும் குருவியாக செயல்பட்டு வரும் சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த ஷாகுல் ஹமீத் என்பவரை கடத்தி 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு அவரது மனைவிக்கு மிரட்டல் விடுத்த கும்பலை போலீசார் தேடி வருகிறார்கள். சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஷாகுல் செல்போன் எண்ணை ஆய்வு செய்து கடத்தல்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருப்பதை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி சிறுநீரகம் வியாபாரம் மீண்டும் தலைதூக்கி உள்ளதாக ஆலம்பாளையம் பேரூராட்சி மன்ற 6வது வார்டு உறுப்பினர் பாலசுப்ரமணியம் முதலமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் புகார் அனுப்பினார்.
இவரிடமும் இடைத்தரகர்கள் என்று சந்தேகிக்கப்படும் சில நபர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர். வீட்டின் அருகே வசிக்கும் சிறுவனை குடிபோதையில் அடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த கமலேஷ் என்ற பெயிண்டர் புழல் மத்திய சிறையில் உயிரிழந்தார். திடீர் உடல்நலக் குறைவால் அவர் இறந்ததாக சிறை அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் போலீஸ் தாக்கியதால் தான் இறந்ததாகவும் இன்று பிறந்தநாள் கொண்டாட வேண்டிய தனது மகன் இறந்துவிட்டதாகவும் கமலேஷின் தாய் கண்ணீருடன் முறையிட்டார். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவியதைத் தொடர்ந்து தமிழக கேரளா எல்லையில் 26 இடங்களில் கடந்த 19 தேதி முதல் பறவை காய்ச்சல் தடுப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு சோதனை சாவடிகள் மூலமாக தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புளியரை சோதனைச்சாவடியில் கேரளாவிலிருந்து வந்த கோழி கழிவுகள் இருந்த வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. மேலும் கோழி ஏற்றிச் செல்லும் பெட்டிகளில் கோழி குஞ்சுகள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த வாகனங்களும் திருப்பி அனுப்பப்பட்டன. சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளரிடம் இருந்து பெற்ற 50 லட்சம் ரூபாய் கடனை 7% வட்டியுடன் திரும்ப செலுத்தும்படி நடிகர் யூகி சேதுவுக்கு சென்னை கூடுதல் சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2017 யூகி சேது கடன் பெற்றதாகவும் உறுதியளித்தபடி 6 மாதங்களில் திருப்பிச் செலுத்தவில்லை என்றும் கூறி இவ்வழக்கு தொடரப்பட்டது. கடன் ஆவணங்களில் உள்ள கையெழுத்து தன்னுடையது அல்ல என்று யூகி சேது கூறியதை ஏற்க மறுத்த நீதிபதி, ஆவணங்களில் இருப்பது யூகி சேது கையெழுத்துதான் என்பது உறுதியாகி இருப்பதாக கூறி பணத்தை திருப்பிச் செலுத்த உத்தரவு பிறப்பித்தார். ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய பலத்த காற்றால் சாலையோரம் இருந்த மரம் விழுந்து அதன் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. மரம் விழுவதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் உடனடியாக ஓட்டம் பிடித்ததால் காயம் இன்றி தப்பினர். விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் வெடிவிபத்து சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் செயல்பட்ட மற்றொரு கல்குவாரியில் பாறைகளில் 240 இடங்களில் துளையிட்டு வெடிமருந்து செலுத்தப்பட்டிருந்ததை கண்டறிந்த அதிகாரிகள் அவற்றை பாதுகாப்பாக வெடிக்கச் செய்தனர். ஆவியூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கல்குவாரிகளில் இருந்து எஞ்சிய வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டு விட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைய தேவையில்லை என வருவாய்த்துறையினர் தெரிவித்தனர். ஆம்பூர் அருகே ரங்காபுரம் முதல் ராளகொத்தூர் வரை 2.65 கிலோமீட்டர் தூரம் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்ததாரர் போட்ட தார் சாலை ஒரே நாளில் கையோடு வரும் அளவுக்கு தரமற்ற வகையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தங்கள் வரிப்பணத்தில் அமைத்த சாலை தரமின்றி இருப்பது பற்றி கேட்டால் ஒப்பந்ததாரர் ஆட்களை அனுப்பி மிரட்டுவதாகவும் அவர்கள் கூறினர். இதனிடையே சாலையின் தரம் குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் சாலையை சிலர் சேதப்படுத்தியதாக போலீசில் புகார் செய்துள்ளது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அடுத்த ஆரைக்குளம் கிராமத்திலிருந்து ஜோதிபுரம் வரையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் தார் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மெலிதாக போடப்பட்டுள்ளதாகவும் தாரும் ஜல்லியும் ஒட்டிக் கொள்வதற்காக கலக்கப்படும் ரசாயன கலவையும் சரியான விகிதத்தில் கலக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் 3 மாதங்களில் சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறிவிடும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கிய நிலையில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. சென்னையில் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறனின் நிறுவனமான IIFC மற்றும் வேல்ஸ் கல்விக் குழுமம் மாணவர்களுக்கு திரைப்பட கல்வியை கட்டணமின்றி வழங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளன. இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் வேல்ஸ் கல்வி நிறுவன வேந்தரும் திரைப்பட தயாரிப்பாளருமான டாக்டர் ஐசரி கே கணேஷ் இருவர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. மாணவர்களுக்கு இலவசமாக 8 கல்வியுடன் செயல்முறை கல்வியும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது.
கோடையில் வெப்பநிலை அதிகரிப்பால் ஏற்படும் மலச்சிக்கலை தடுக்க கீரை வகைகள் மற்றும் பழங்கள் நார்ச்சத்து உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை மருத்துவர் நலங்கிள்ளி கூறினார். தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் தண்ணீர் அதிகளவாக இருக்கின்ற பழங்களை உட்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், நார்ச்சத்து அதிகமுள்ள பப்பாளி, கொய்யா, மாதுளை, பலாப்பழம் உள்ளிட்ட பழங்களை உண்பது மலச்சிக்கலை தடுக்கும் வழி என்றார். தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கணும். ஸோ ஆஃபீஸாக வந்து நார்மலாக 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுற மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா, சம்மர் டைமில் வந்து 3-4 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கலாம். அது தண்ணியாக குடிக்கணும் கூட அவசியம் இல்லை, தண்ணி அதிகமாக இருக்கிற பழங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி அதிகமாக இருக்கிற பழங்கள் இந்த டைமில் என்ன கிடைக்குதுனா, வாட்டர் மெலன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வாட்டர் மெலன் எடுத்துக்கோங்க. அது இல்லாத பப்பாளி பழம் எடுத்துக்கலாம், கொய்யா பழம் எடுத்துக்கலாம், வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜாக் ஃப்ரூட்ஸ், பலாப்பழம்லாம் கிடைக்குது. ஸோ இதில் வந்து நார்ச்சத்துக்கள் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்களினுடைய விலையும் கம்மி தான். இப்போ பப்பாளி பழம்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 30 ரூபா தான். ஸோ அதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இல்லாமல் மற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறையா இருக்குது.